எல்லாமே வந்து எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கு தான் ஓட்டுறாங்க ஓட்டு. இந்த வாட்டி வேற யாருக்கும் ஓட்டு இல்லை, நான் ரெண்டு பேர் தான் ரிட்டையர்லி. இப்பெல்லாம் இப்போ பாஸ் ஆகிட்டானா யாரால எடப்பாடி ஆளாதான் பையன்லாம் டிஎம்கேல தான் பசங்க எல்லாம் இப்போ இந்த சைடு ஆகிட்டானுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்று புரட்சி தலைவர் அண்ணா அவர்கள் ஆரம்பித்த வழியிலேயே புரட்சி தலைவரில் எம்ஜிஆர் அவர்கள் இன்று ஆரம்பித்து இன்றைக்கு கோடான கோடி தொண்டர்களாம் இன்று அழைத்து அழைத்து எல்லா கட்சிக்காரர்களையும் இன்றைக்கு அழைத்து அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட 8 கோடி தொண்டர்களை இன்றைக்கி உருவாக்கி இந்த மாவட்டத்தில் இந்த தமிழ்நாடு முழுவதுமாக அழக பார்த்த சின்னம் நம்ம அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கம் கட்சி ஆபீஸிலே சேரும். ஏனென்றால் இன்று அதுக்கு அடுத்தது ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ என்று இன்று யார் வருவார்கள் என்று தெரியவில்லை. இது தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், இல்லை என்றால் தலைமை கழகம் தான் தேர்ந்தெடுக்கணும். அம்மா ஆட்சியிலே இன்று கோடான கோடி தொண்டர்கள் இன்று உருவாக்கி இருக்கிறார்கள், எல்லாரும் வந்திருக்கிறார்கள். சாதாரண விஷயமே அல்ல, இந்த கட்சி வளபட வேண்டும், மீண்டும் அம்மா ஆட்சி வர வேண்டும் என்று கோசுகோதான் இதான் தமிழ்நாடு முழுவதுமாக இன்று வந்திருக்கிறார்கள். சாதாரண இயக்கம் இல்லை, இந்த இயக்கம் எந்த ஒரு ரஜினிகாந்த் இல்லை கமலஹாசன் இல்லை எந்த ஒரு கட்சியும் வந்தாலும் புரட்சி தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை இது. இந்த கோட்டையை எந்த எந்த கொம்பனாலையும் ஜெயிக்க முடியாது. அம்மா அவர்கள் சசிகலா அம்மா அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னார்கள். நான் அம்மா அவர்களை நான் வர வேண்டாம் என சொல்லவில்லை. அம்மா அவர்கள் இனி வெளியே வந்தாலும் இந்த கட்சி தொண்டர்கள் எந்த ஒரு தொண்டரும் ஏத்துக்க மாட்டார்கள், ஏத்துக்க மாட்டார்கள். ஏன்னா நீ சாதாரண ஆளு கிடையாது, அம்மா கூடவே இருந்து அம்மா கூடவே இருந்து அம்மாவின் நிலத்தெல்லாம் அறிந்து இன்று இந்த கழகத்தை சின்ன பிள்ளமாக்கி விட்டாய் நீ. அதனால் இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல, இன்று 10 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும். இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல, இன்று ஒரு ஒரு தொண்டனும் ஒரு வட்ட செயலாளர் ஒரு பகுதி செயலாளர் ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ காத்து அதுக்கப்புறம் எம்பி உலகம் உருவதும் இன்னைக்கு அம்மா அவர்கள் அழக பார்த்திருக்கிறாள். சாதாரண மேக்கெல்லாம் அல்ல, இது 37 ஆண்டுகளாக இந்த கட்சிகள் இருக்கிறது. ஆனால் இது போல தொண்டர்கள் இன்று வந்துகிறார்கள் என்ன விஷயம், ஏன் வந்திருக்கிறார்கள் அப்படி என்று கேட்கிறார்கள். என்ன என்று சொல்வது, இன்றைக்கு கழகத்தான் இதை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் உலக வரலாறிலே யாரும் செய்ய முடியாத சாதனைகளை ஐயா அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது சாதாரண இயக்கம் அல்ல, இன்று தமிழ்நாடு முழுவதுமாக இந்த இயக்கம் வெற்றி நடை போடுகிறது. ஒரு ஒரு தொண்டனும் இது சாதாரண இயக்கம் அல்ல, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 கோடி தொண்டர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் புதிய தொண்டர்கள். இந்த கட்சி தவிர உலகத்தில் பெரிய வேறு எந்த கட்சியும் வர முடியாது. அண்ணன் ரஜினிகாந்த் இல்ல கமலஹாசன் இல்ல சசிகலா அம்மா அவர்கள் இந்த இயக்கம் ஓபிஎஸ் யார் கையை கட்டுகிறார்களோ அந்த இயக்கத்தில் இந்த தொண்டர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று மிக தாய்மடன் கட்டி விடைபெறுகிறேன். ஓபிஎஸ்க்கு இதுவரையில 2 வருஷமா போயிட்டு தான் அவர் கூடவே தான் இருக்கிறேன். இருந்தாலும் இன்னும் எதுக்கு எனக்கு எதுவுமே செய்யவே இல்லை. பரவாயில்ல, செய்யலாம் பரவாயில்ல இருக்கட்டும். நம்ம வந்து அம்மாவுக்காக தான் நான் கட்சியில் இருக்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அம்மாவுக்காக தான் நான் கட்சியில் இருக்கிறேன். அம்மா தான் அம்மா போட்ட திட்டங்கள்லாம் செய்கிறாரு. யார் ஓபிஎஸ்ஸும் செய்கிறார் இபிஎஸ்ஸும் செய்கிறார். இப்போ இந்த கொரோனாவில் 2 பேரும் சேர்ந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிறது அதிமுக ஆட்சி, அம்மா ஆட்சி தான் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அம்மா ஆட்சி தான் வரணும். அம்மா போட்ட திட்டங்கள்லாம் இவங்க செயல்பட்டு பண்ணின்னு வராங்க. யார் ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும். அதனால் 2 பேருமே சேர்ந்து இருக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. இவர் இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் ஒன்றா இருந்து செயல்பாடு பண்ணணும். அம்மா ஆட்சி உடையக்கூடாது, அம்மா ஆட்சி நிலைச்சி நிற்கணும். அம்மா ஆட்சி தான் அம்மா போட்ட திட்டங்களை தான் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு தான் மக்கள் எல்லாரும் விரும்புகிறாங்க. நானும் விரும்புகிறது அதுதான். நம்ம 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஆனால் நான் சசிகலா வந்தால் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அம்மாவை சாகடிச்சாங்க, அதனால் அம்மா வேண்டாம். பொதுக்குழுவில் வந்து இன்னும் தேர்ந்தெடுக்கல, ஏற்கனவே இருக்கிறவங்க. இப்போ வந்து எடப்பாடி அண்ணனும் ஓபிஎஸ்னும் யார் எடுக்கிறாங்களோ பொதுச் செயலாளர் அவங்க தான். கழகத்தின் முதல்வர் வந்து எடப்பாடி தான், நிரந்தர முதல்வர். இவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ தொண்டை சொல்லிட்டோம். ஆமாம், எம்ஜிஆர் தொண்டனை வச்சு தான் ஆட்சி நடத்தின தலைவரே. தலைமை கழகத்தை ரெக்கார்டாக வந்து தொண்டை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ தலைவர் அந்த முடிவு எடுக்கணும். பிஜேபி வந்து கூட்டணி எங்கள் தலைமையில் தான் இருக்கணும், அவங்க தலைமைக்கு போக மாட்டோம்.
அதேபோல அகில இந்திய அளவில் மறைந்த தலைவருடைய மறைவிற்கும் எங்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் இயங்கக்கூடிய கூட்டணி கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக வருகின்ற 7ஆம் தேதி கழக ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கோட்டருக்குரிய அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருவரும் இணைந்து இதே தலைமைக் கழகத்தில் யார் முதலமைச்சர் என்பதை அறிவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.